சென்னையில் இடைநிலை ஆசிரியர்களின் உண்ணாவிரத போராட்டம் 4வது நாளாக இன்றும் தொடர்கிறது. 100 ஆசிரியர்கள் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால வெற்றிவேலிடம் கேட்டறிந்தார். பால வெற்றிவேல், உடல் நலத்தால் பாதிக்கப்பட்டவங்களுடைய உடல் நலம் குறித்து மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? நேற்று பள்ளிக்கல்வித்துறையின் செயலாளரோடு நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை குறித்த தகவல் இருக்கா? பணிமாறன் அடிப்படை ஊதியத்தை உயர்வு, அதாவது அடிப்படை ஊதிய உயர்வை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 27ஆம் தேதியிலிருந்து நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் வந்து இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக வந்து பங்கெடுத்திருக்காங்க. 27ஆம் தேதியிலிருந்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இன்னைக்கு இந்த போராட்டம் 4வது நாளை வந்து எட்டியுள்ளது. 2009ஆம் வருடம் இவர் தான் கிராமத்துல ஸ்டேஷனரி பிசினஸ் ஆரம்பிச்சு மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. உங்க கிராமத்திலயும் ஆரம்பிக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. June 1ஆம் தேதிக்கு முன்பு பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்கள், June 1ஆம் தேதிக்கு பிறகு பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள், இவர்களுக்கு வெவ்வேறு விதமான ஊதியம், அடிப்படை ஊதியம் கொடுக்கப்படுவதாக கூறி இந்த உண்ணாவிரத போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த போராட்டத்தில் உண்ணாவிரதம் என்பதால் இங்கு கலந்து கொண்டுள்ள ஆசிரியர்கள் உடல் ஒவ்வாதை மற்றும் உடல்நல கோளாறால் மயக்கம் அடையும் சூழல் ஏற்படுகிறது. இந்நிலையில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர், அதாவது இதுவரை 108 ஆசிரியர்கள் வந்து மருத்துவமனையில் உடல்நல கோளாறால் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதற்காக இந்த பகுதியில் நிலையாக 4 ஆம்புலன்ஸ்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக, அதாவது ஆசிரியர் கடந்து கொள்ளும் ஆசிரியர்களுடைய உடல் நலமும் சரி, அவர்களுடைய சோர்வாக இருக்கும் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. இது குறித்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு ஆசிரியரிடம் நாம் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேடம் வணக்கம், நீங்கள் எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க? எத்தனை நாளாக நீங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுகிட்டு இருக்கீங்க? உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள். நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம். 4 நாட்களாக தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் பண்ணோம். இல்லை, உங்கள் கோரிக்கைக்கு வந்து உங்கள் செவிக்கு சாய்க்கிறாங்களா, இல்லை தொடர்ச்சியாக வந்து உங்கள் கூட இருக்கிற ஆசிரியர்கள் உடல் நலம் கோளாறு ஏற்படுதா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், தினமே வந்துட்டு நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுறாங்க. இப்போவுமே வந்து சுற்றி நிறைய சார் டீச்சர் வந்து மயக்கம் போட்டிருக்காங்க. ஸோ எங்களுக்கு சீக்கிரமாக வந்து கவர்மெண்ட்டில் எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றினா நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். இந்த அரையாண்டு விடுமுறை முடிச்சு மறுபடியும் வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது 1ஆம் தேதி 2ஆம் தேதி, மாணவர்களோட கல்வி பாதிக்கப்படும் நினைக்கிறீங்களா? உங்களோட நோக்கம் சொல்லுங்கள். மாணவர்களோட கல்வி பாதிக்கிற அளவுக்கு நாங்கள் ஸ்கூல் டைமில் பண்ணல, லீவ்னால தான். எங்களுடைய லீவெல்லாம் வந்து இது பண்ணிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். அதனால் மாணவர்களை வந்து எந்த விதத்துலையும் நாங்கள் பாதிக்க எதுவாக இருக்க மாட்டோம். மணிமாறன், தொடர்ச்சியாகவே நம்மால் பார்க்க முடிகிறது இந்த வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களின் உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது. தொடர்ச்சியாக சோர்வாகும் நிலையும் பார்க்க முடிகிறது. இதற்காகவே, அதாவது ராஜீவ்காந்தி மற்றும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அதாவது அழைத்து செல்லப்படுகின்றன சிகிச்சைக்காக. மேலும் இங்கு ஒரு தற்காலிக மருத்துவ மையமும் வந்து இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவ மையத்தில் உடனடியாக இவர்களுக்கு சிகிச்சை வேண்டும் என்பவர்களுக்கான சிகிச்சையும் வந்து கொடுக்கப்படுகிறது. அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெண்கள் வந்து அதிக அளவில் ஆசிரியர்களாக இருந்து அவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். நேற்று இந்த போராட்டம் தொடர்பாக இடைநிலை ஆசிரியர் சங்கத்துடன், மூப்ப ஆசிரியர் சங்கத்தோடு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்த நிலையில் இந்த சங்கத்தினர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம், அதாவது பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவும் தங்களுடைய கோரிக்கையை முழுவதுமாக எடுத்து வைப்பதற்காக அனுமதி கேட்டுள்ளனர். ஆனால் இதுவரை அமைச்சரிடத்திலிருந்து எப்போது பேச்சுவார்த்தை நடக்கும் என்கின்ற அந்த நேரம் தெரியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இன்று மாலைக்குள் நேரடியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோடு இந்த இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மணிமாறன், தொடர்ச்சியாக விவரங்களை சேகரியுங்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. பாலவெற்றி, இவர் தான் கிராமத்தில் ஸ்டேஷனரி பிசினஸ் ஆரம்பிச்சு மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. உங்கள் கிராமத்துலேயும் ஆரம்பிக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்கள்.